சவுச்சவ் வெள்ளரிக்காய் பொரியல். சவுச்சவுன்னா மேராக்காய்னு சொல்லுவாங்க, சீம கத்திரிக்காய் சொல்லுவாங்க. சவுச்சவ் வந்து பொடிப்பொடியாக வெட்டிக்கிட்டோம், பல்லுக்கு இதமாக வெட்டியாச்சு. அதே மாதிரி வெள்ளரிக்காயும் வெட்டிக்கிறாங்க, வெள்ளரிக்காயும் சின்ன சின்னதாக வெட்டியிடணும். இதில் வந்து நீங்கள் பாசிப்பை ஊற வச்சுருக்கோம், பாசிப்பருப்பு ஊற வைக்கப்பட்ட பாசிப்பருப்பு, உடைச்ச பாசிப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதில் சேர்த்துக்கிறோம், தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. இது எவ்வளோ நேரம் ஊற வைப்பீங்க? இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறல போகுதுங்க. ரெண்டு மணி நேரம் ஊறிடும். ஊறுறது வந்து மெல்றதுக்கு வசதியாக இருக்கும், மெல்றதுக்கு வசதியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சுவை கூடும். இதில் வந்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை, மல்லித்தலை சேர்த்தாச்சு, மிளகுத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் சேர்த்தாச்சு, சீரகத்தூள் சேர்த்தாச்சு, உப்புன்னா இந்து உப்பு சேர்க்க போகிறீங்க. சேலட் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு, வெள்ளரிக்காய், சவுச்சவ் இதெல்லாம் கலந்து சாப்பிடும் பொழுது அதோட சுவை வந்து நல்லா அற்புதமாக இருக்கும். இதையும் அள்ளி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, உதடு மூடி சாப்பிடுங்க. வீடியோ பார்த்ததோட எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து ஒரு தடவை நேரடியாக சொக்க தங்கம் டயட்டு பயிற்சிக்கு வந்து கலந்துக்கோங்க. உடம்பில் உள்ள எல்லா வியாதிகளையும் குணப்படுத்திக்கலாம்.